கொத்தமல்லி தலை உங்கள் ஆரோக்கியத்திற்கு ஏற்படுத்தும் ஆபத்துகள் என்னென்ன தெரியுமா? அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உலகின் அனைத்து சமையலறையிலும் இருக்கும் ஒரு பொருள் கொத்தமல்லி ஆகும். கொத்தமல்லி அதன் வாசனைக்காகவும் அதன் தனித்துவமான சுவைக்காகவும் பெரும்பாலான உணவுகளில் சேர்க்கப்படுகிறது. கொத்தமல்லி சாதாரண உணவை கூட அழகான உணவாக மாற்றக்கூடிய தன்மை உடையது. கொத்தமல்லியில் சுவையும் மனமும் மட்டும் இல்லை, அதைவிட எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகளும் இருக்கிறது. உடலில் இருக்கும் நச்சு பொருட்களை வெளியேற்றுவதன் மூலம் சிறுநீரகத்தை பாதுகாப்பது, கண் ஆரோக்கியத்தை பராமரிப்பது, நச்சு உணவுகளுக்கு எதிராக போராடுவது, இதயத்தை பாதுகாப்பது என பல நன்மைகள் வழங்கினாலும் அதிகளவு கொத்தமல்லியால் சில பக்க விளைவுகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். இந்த பதிவில் கொத்தமல்லியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன என்று தெரிந்து கொள்ளலாம். கர்ப்ப காலம். கர்ப்ப காலத்திலோ அல்லது பால் கொடுக்கும் காலத்திலோ கொத்தமல்லி சாப்பிடுவது எந்த அளவிற்கு பாதுகாப்பானது என்பது குறித்து போதுமான தகவல் இன்னும் கண்டறியப்படவில்லை. ஆபத்தை தடுப்பதற்கு இந்த காலங்களில் கொத்தமல்லி சாப்பிடாமல் இருப்பது நல்லது. அடுத்து அலர்ஜிகள். பெரும்பாலும் தாவரங்கள் அலர்ஜிகளை ஏற்படுத்தும் தன்மை கொண்டவை. கொத்தமல்லியும் ஒன்று. இதற்கு விதிவிலக்கல்ல. சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் கிட்டத்தட்ட 32% குழந்தைகளுக்கும் 21% இளைஞர்களுக்கும் கொத்தமல்லியால் அலர்ஜிகள் ஏற்படுவது கண்டறியப்பட்டுள்ளது. சருமத்தில் வீக்கம், உதடுகளில் புண், குமட்டல், மூச்சு திணறல், தலைவலி போன்றவை கொத்தமல்லியால் ஏற்படும் சில அலர்ஜிகள் ஆகும். சர்க்கரை நோய். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கொத்தமல்லியை எடுத்துக்கொள்வதை தடுப்பது நல்லது. ஏனெனில் இது இரத்தத்தில் இருக்கும் சர்க்கரையின் அளவை அதிகரிக்கும். எனவே சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் கொத்தமல்லி அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது அவர்களின் சர்க்கரை அளவு அதிகரிக்கும். இதனால் கடுமையான விளைவுகள் ஏற்படலாம். அடுத்து கல்லீரல். கல்லீரல் பிரச்சனைகள். கொத்தமல்லியை நீண்ட காலமோ அல்லது அதிகமாகவோ சாப்பிடுவது கல்லீரல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கொத்தமல்லி விதைகளில் உள்ள எண்ணெய் கூறுகள் பொதுவாக கல்லீரல் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவுகின்றன. ஆனால் அதன் அதிகப்படியான பயன்பாடு சுரப்புக்கு மேல் பித்தத்தை ஏற்படுத்தி அசாதாரண நிலைமைகளையும் ஏற்படுத்தும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் மற்றும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீர்கள்.